ஓகே என்னென்ன சாப்பாடு இருக்குக்கா? என்னென்ன சாப்பாடு இருக்கு? குளுத்தங்களே எடுப்போமா? இந்த பனம்பழம் இருக்கே, பனம்பழம் இது தப்பித்தவரை அமெரிக்காவுல பிறந்திருந்துச்சு. அமெரிக்கா அவன் அதுக்கு ஒரு வடிவமைச்சு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதை பைக் பண்ணி இந்த உலகம் எல்லாம் அனுப்புவான். இவராண்டக்கு இந்த வீடியோக்கு முழு ஸ்பான்சர் நண்பன். இவருக்கு ஏத்துனே நான் கனடா கொண்டு இப்படி இப்படி வீடியோக்கு முன்ன கொண்டு வந்தா நான் மிராட்டி செய்றாங்க. இந்த எல்லாம் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுனே. சம்பளம் தோசை நீ விரதம் தானே டேக் ஒரு சோடி தாங்க ஓகே யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸா எல்லாடி இல்ல இங்கே செய்துனீங்களா எல்லாடி செய்துன வந்தீங்களா? ஆ ஓகே ஒரு கடையில குடிக்கிற ஒரு சூப் உண்ட ஒரு ஃப்ளேவரோட வேற தான பல்லுக்குதான படிக்க ஆக்கின கிடங்கடா நான் பல்லுக்கு வெளியில வந்த அப்புறம் வந்து ஆக்கின நான் ரெஞ்சால போ ஆனா இங்கால நாங்க போகாத இடத்துல கொஞ்சம் கூட்டமா என்ன இருக்கு அதுக்குல நீங்களும் இந்த யூடியூப்ல எடுத்து போடுறதுக்கு நன்றி நன்றி வணக்கம். பிரபலை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தான் வந்தாங்க. என்னத்துக்காண்டி வந்தாங்க? இன்றைக்கு ஒரு உணவு திருவிழாவுக்கு வந்துக்கிறோம். அது கொஞ்சம் வித்தியாசமான பாரம்பரிய உணவு திருவிழாவுக்கு வந்துடும். அந்த கீரை புட்டு அதுகள் இதெல்லாம் எக்கச்சக்கமான நாங்கள் கேள்விப்பட்டாங்க பார்த்து சொல்லவா முருங்கை புட்டு கற்றாழை தோசை தெரிஞ்சிருக்கோம் சாப்பிட போகிறாங்க. இளநி இஞ்சி தேநீர் நிறைய வகையான பாரம்பரிய உணவுகள் இருக்கு. என்ன அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தூவானம்னு சொல்லி படம் உண்டுன்னா 100வது திரையிடலோடு தான் இந்த உணவு திருவிழா வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுது. அதுதான் வந்து நாங்களும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 20ஆம் தேதி பின்னேரம் 6:30க்கு ஆரம்பமானது. நாங்கள் வந்தது கிட்டத்தட்ட 7 மணி 7:15 ஆகுது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, மற்றது என்னென்ன வகையான பாரம்பரிய உணவுகள் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் என்ன அதான் எதிர்பார்க்கவே இல்லை. யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்படி இரவு நேரம் நடக்கிற நிகழ்வுக்கு வந்துருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா திரையிடல் நடக்குது, இங்கால உணவு திருவிழா. நாங்கள் எங்கே போவோம்? இங்கால தான் பாவாண்டு அழைக்குது. இங்கே கூப்பிட ரெண்டாலும் நாங்கள் போயிட்டு வருவாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பெயர்? சிவநேசன். ஓகே அண்ணா, இது இப்போ என்ன நிகழ்வு நடக்குன்னு சொல்லுவீங்களா எங்களுக்கு? அதாவது எங்களுடைய ஈழத்து திரைப்படத்தினுடைய ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்த தூவானம் திரைப்படத்தினுடைய 100வது காட்சியிடல் இன்றைக்கு நடக்குது. அதுக்கு அதோட கலைஞர் கௌரவிப்பும் இடம்பெற்றது. இந்த தூவானம் திரைப்படம் வந்து எங்களுக்கான எங்களுடைய மண் வாசனை பேசக்கூடிய நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான ஒரு எங்கள் சார்ந்த படம் உண்டு. படம் இப்போ உள்ள திரையிடல் நடந்து கொண்டிருக்கேன். திரையிடல் நடக்க கலைஞர் கவரம் நடந்திருக்கு. திரையிடல் நடக்க போது வெளியில் வெளியில் நடக்க போதும் நடக்க போகுது திரையிடல். ஆ சரி ஓகே, அதே நான் உங்களை காட்டி தரேன். நன்றி அண்ணா. நன்றி. தூவானம் டிக்கெட் சொல்லி முடிக்க அந்த கட்டம் முடியுது. 2வது கட்டத்தில் படம் நடக்குது. அது அதுலேயும் அந்த பாடல் விளைஞ்சு நடந்து இப்போ நாங்கள் அந்த மண்டபத்துக்கு போனாங்க. அந்த அரங்குக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூவான திரைப்படத்தில் பங்கு பெற்றினாங்களுக்கு இந்த கௌரவிப்பு நடக்குது. அந்த திரையிடல் வந்து இந்த வெளியில தான் நடக்க போகுது அந்த உணவு திருவிழாவோட சேர்த்து. ஏன்னா நீங்க படத்தை அங்கே போட்டு உணவு திருவிழாவில் இங்கே போட்டால் சாப்பிட்ற இடத்துல தான் எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா அங்கே நடக்க போகுது. அதை உங்களை காட்டிக்கொண்டு நிறைய வகையான உணவுகள் இருக்கு. பட் நிறைய மக்கள் நிற்கணும். அதுக்கு இடம் வேணாலும் பார்த்தீங்கன்னா கூட மக்கள் நிற்கணும். மகன்ராஜ் அமைதியாக இருக்கேன். இவரை மகளோட வந்தார் மகன்ராஜ் தலைவர். இவர் ஒரு பிள்ளையான விஷயம் ஒன்று செய்துட்டார். அதை நான் ரெட்ட வாயில சொல்லுவாங்க, நானும் சொல்ல மாட்டேன். சரி எப்பாமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினைவேந்தல் நடக்கிற இடங்கள் இருக்குது பாருங்க. குறிப்பாக இந்தியம் ஒன்று இருக்குது, அங்கேயும் இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாவீரர் தினம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடக்கிறது. அதை உங்களை காட்டிக்கொண்டு பாருங்க. இப்போ நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே திரையிடல் உணவு திருவிழா எல்லாமே அந்த சுற்றி தான் வச்சுக்கணும். திரையிடல் கதிரை போட்டிருக்கு, அதை சுற்றியே வந்து உணவுகள் எல்லாம் இருக்கு. பாரம்பரிய உணவுகள் நிறைய கிடைக்கல. என்ன லைன் என்றாங்கன்றது அது உண்மையிலேயே சனம் வேறாச்சு. இவ்வளவு சரம் வேறு நாங்கள் 20 ஆக்கணிக்க மாட்டோம். மடி வளர்த்துட்டு போன பார்த்தா ஃபுல்லாவே மக்கள் வரங்க. வணக்கம். சாப்பாடு அண்ணா வணக்கம். ஒரு இடத்துல நிக்க. இவரண்டங்க ஸ்பான்சர். அட ஸ்பான்சர்ங்க. எங்க கண்டிருக்கீங்க? அண்ணா சாக்காய் ஆல் சாக்காய் நிக்குது. வேற எங்கயோ கண்டிருக்கற. ஆமாண்ணா. எங்க கண்டாரு தெரியல. ஹாய் bro. ஆமா. வீடியோ. இவரண்டங்க இந்த வீடியோக்கு முழு ஸ்பான்சர். நண்பன். இவருக்கு ஏத்துனா நான் கனடா வேண்டி கொடுத்தேன். இப்படி வீடியோக்கு முன்ன கொண்டு வந்தா நான் மிராட்டி மிராட்டி செய்றாங்க. உண்மையில கூடவோ வாக்கு கொடுத்தது. போலவே நடந்து. ஒரே ஆளை பிடிச்சு கேக்க வீடியோல 1 ரன் பண்ணி தரையில பண்ணி தந்துடுவா. இன்றைக்கு மத்தம் செய்ய போறோம் சரியா. என்ன நடக்குங்க? இப்போ நாங்க முதலாவது சென்டர் வந்துட்டோம். யாரை கேப்போம்? இதுல வந்து ஆடிக்கு நாங்கட யூடியூப் இன்னைக்கு ஈவினிங் நான் படிச்சு முடிச்சிட்டு பார்த்தேன். தேங்க்ஸ் அக்கா. இங்கல முதலாவது என்ன? வந்தோனே ஆடிக்கூல் அப்பம். ஆடிக்கூல் அப்பம். 50 ரூபா சோடி 50 ரூபாயா? இது ஆடிக்குள்ள அவ்வளோதான் இருக்கு. இருக்கா? வேணுமாம்மா உனக்கு என்ன வேணும் அக்கா? என்ன இருக்கு? அப்பம் இல்லையா? அங்கால போயிட்டுதா ஆடிக்குள்ள குடிச்சுப்பா. எவ்வளோ? 50 ரூபாய். ஓ ரெண்டு வேணுமா? ஓகே ரெண்டு தான். அவ்வளோ தரமா நீங்களா? இதில் அந்த பிளாக்கள் இலவசமாக கொடுங்க. சும்மா தாரமாக்கா. ஆ வடியா பண்ணிருக்காங்க என்ன புலா ஞாபகம் இருக்கா? இந்த புலால தான் வந்து சாப்பாடுகள் கொடுக்க போனதா. சாப்பாடுகள் கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. அம்பாளைக்கு அங்கால நாங்க செஞ்சிட்டோம். சாப்பாடு விஷயத்துல வந்து நாங்க அலர்ட்லாம் இருக்கிறோம்னா கொடுப்போம் வச்சிட்டோமே. அப்போ ஆடி மாதம் இருந்தால் தான் ஆடிக்குள் குடிக்கலாமன்ட்டு இருந்தது. ஆனால் இப்போ இங்கே வந்தோடனே நாங்கள் ஆடிக்குள் குடிக்க போகிறோம். பாருங்க நல்லா திக்காக இருக்கு. இதில் பேப்பர் கப்லாம் தந்துக்கிறோம். என்னங்கண்ணா சூடு கொஞ்சம் இறங்கிட்டானே. அளமான சூடு பயிறு எல்லாமே போட்டு வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. வீட்டிலாம் செய்ய தான் தெரியும். வீட்டில் செய்வது தான். ஆனால் இன்னும் மக்கள் நிற்கிற மாதிரி இது ஒரு வீட்டில் அதுக்கும் கணக்கு பேர் நிற்கிறேன் என்ன தெரியல. நாளைக்கு நான்வெஜ் அப்படி தான் இருக்குண்ணா. அங்கால கணக்கு பொருட்கள் இருக்குது. ஒரு நிறைய மக்கள் தான் கட்டேன் முன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ நாங்கள் ஆடி கொள்வோம்னாங்க மேட்டா நிறைய மக்கள் பாருங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் அதுக்கு நிறைய பேர் நிற்கிறோம். அவரை வழி ஆக்கலாம் கூட நிறைய ஆக்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க. இதுக்குள்ள பார்த்திங்க சொன்னால் தூவானம் திரையிட நடக்க போகுது. அதுக்காண்டி பார்த்திங்க சொன்னால் கதிரைகள் எல்லாம் போட்டு ஒழுங்கு செய்து கிடக்கு. அப்படியே அதுக்கெல்லாம் கூட பேர் நிற்கிறோம். என்னதுக்கான சொல்லி தெரியலை பார்ப்போம். இப்போ அடுத்தது நாங்கள் அப்பம் ஆக்கா. அப்பம் இருக்கு. அப்பம் இருக்கா? சும்மா ஒரு சொடி வேணும் தானே. நீ விரதம் தானே? ஒரு சொடி தாங்க அக்கா. ம் ஒரு சொடி 50? ரெண்டு சொடி தாங்க. சரி தேங்க்ஸ் சரியா. நான் உங்களுக்கு 2 எனக்கு 2. உனக்கு விரதம் என்ன சொன்னி? இது பாலப்பம் என்ன? பாலப்பம் தான் என்ன? ஆனால் சோர்ந்துட்டு அப்பம் சரியா. மெல்லிதா இருக்கு. இவையெல்லாம் சுட்டுருக்கு நம்ம. ம் கேப்போம் மேர் அப்படி சுட்டுறது வேணாம். அடிப்பேன் இந்த புளிப்பு தன்மை ஒன்று இருக்கு இந்த அப்பம். புளித்தமா ஆனால் அந்த மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் சோர்ந்து அது மட்டும்தான் கூறையா. மற்ற மாதிரி அந்த அப்பத்துக்கான ரவுதிகள் எல்லாமே இருக்கு. அதில் சுட்டுத்திட்டு வைக்கிறேன். வீட்டை இந்த சுட்டு கொண்டாந்து இருக்கணும். அதால் இந்த அப்படி தான் கொடுக்கலாம். மகராஜ் நீ விரதம் இல்லா? உனக்கு அங்கே இருக்கு. நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு ஒரு பிளானாக சாப்பிடுறேன். நல்ல கணக்கு காணாது மகராஜ் எங்கடா வீடியோல இந்த பிளானா சாப்பிட்டு இருக்கா பாப்போம். கடைசியாக கடைசிக்கு பால் இருக்காது அது. ஆனால் சுற்றி ஒரே சாப்பிட்டா எல்லாம் சேர்ந்து வரும் மிக்ஸ் ஆகி. நீ பிள்ளையடா கைந்த அப்படியே நம்ம ஒவ்வொரு இடத்துல நல்லா தான் சாப்பிடுவோம். இடைஞ்சாலும் போவோம். ஆனால் இங்கால நாங்கள் போகாத இடத்துல கொஞ்சம் கூட்டமாக என்ன இருக்கு. அதுக்குள்ள வாங்க வாங்க. சொல்லண்ணா இதுக்கு என்ன இருக்கு? வடை 30. உதுக்குலாண்டா கணக்கு கிரௌடா இருக்கு. கடலை வடை சுண்டல். கடலை சுண்டல் அது என்ன? சுண்டல் சுண்டல் தான் கொண்டு வரலாங்க. அங்காது புட்டு நான் நினைக்கிறேன். நாங்களே இந்த புட்டை டார்கெட் பண்ணக்கூடாது. பார்த்தா இது வடை தான் கிடக்குண்ணே. சரி அது காடி அலசுறேண்ணா வேண்டாமா? இது தொதல் இல்லாம கிடக்கு. தொதலா இந்த சுண்டல் தொதல் தொதலா அது என்னென்ன சாப்பாடு இருக்காக்கா? என்னென்ன சாப்பாடு உளுத்தங்களே எடுப்போமா? உளுத்தங்களே தாங்கக்கா. உளுத்தங்களி உண்டு, சுண்டல் உண்டு. ஒன்று வேணுமா? ஒன்றுண்டா இது ஒரு பீஸ் தான் தருவீங்கண்ணா? ஆ, ரெண்டு பீஸ் தாங்க. ம், பூவர் சுண்டதா? பூவர் சுண்டா தான் தருவீங்க. இதெல்லாம் முடிஞ்சுதா? ரெண்டு தாங்க, உளுத்தங்களி ரெண்டு. ஓ, வடை சுண்டல் உண்டு. இப்போ சுண்டல் வேணாங்க. சுண்டல் என்ன விலை? சுண்டல் 50 ரூபாய். சுண்டல் 50 ரூபாயா? இது 30 ரூபாயா? தெரியல. இது 30 ரூபா. முதல்ல சாப்பிடுவோம் சரியா? இது உளுத்தங்களி என்றவை நான் மஸ்கட் எண்ணெய் நாள் அதோட இப்படி பெட்டியா இருக்கிறபடியா களி எண்ணெய்க்கு இப்படி இதாக ஒரு துண்டு போயிடுது. சரிங்களா? உளுத்த மாதிரி தானே இந்த உளுத்தங்களி. எங்களோட அம்மா உயிரோடு இருக்க சாப்பிட்டு ஞாபகம் பேர் அதுக்கு பிறகு அம்மா நினைவு ஏன்னா இப்பட்ட காலத்து இந்த மாதிரி உணவுகள் செய்யறதே இல்லை. ஆனால் சில பேர் அந்த பேரம்பரிய உணவுகள்னு சொன்னால் அந்த ஒரு கையாத்தன்மை கச்சத்தன்மை இருக்கும்னு சொல்லி. ஆனால் நல்லா இருக்கு, நல்ல நல்ல சார் வீட்டில் கேட்க போகிறோம். உளுத்தங்களி செய்தாங்க இதுக்குள்ள கொஞ்சம் கச்சான் இதெல்லாம் போட்டால் அந்த மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கு. மற்ற இஞ்சால சுண்டல் இருக்கு, எல்லாம் கப்பெலாம் தான். என்ன சுண்டலுக்கு பாருங்க, இந்த சுண்டலுக்கு கரெக்ட் எல்லாம் போட்டு என்ன இல்லை முறுக்கம் இல்லை. முறுக்கம் இல்லை தானே? தெரியல, பொருள் சாப்பிட்டு பார்ப்போம். முறுக்கம் இல்லை, முறுக்கம் இல்லை, கரெட் ஒரு ஆரோக்கியம், செத்த மிளகா எல்லாம் போட்டிருக்கு. வளமையான நாங்கள் சாப்பிட்ற சுண்டலை விட வித்தியாசம் மாதிரி இருக்குது. உறவு பெருசாக தெரியல, நான் வேற உறவு தெரியுது. ஆனால் முறுக்கம் இல்லை என்ன வேறு தானே? இப்போ நாங்கள் மேலே உளுத்தங்களி பிடிச்சிருக்கு சட்டப்படி வந்து உளுத்தங்களி நம்ம வீட்டை எங்கே கேட்க போகிறோம். வீட்டை கேட்டு பண்ண பண்ணி என்ன இருக்கு? எனக்கும் அப்படியே ஒரு பார்சல். அக்கா வணக்கம், என்ன இருக்கு? மரக்கறி கூழ் பண்ணுவாங்க. தாங்க பாப்போம், டேஸ்ட் பண்ணி பாப்போம். நீங்களா டேஸ்ட் பண்ண கொடுக்குறீங்களா? காசு தான் கொடுக்குறேன். எப்படி தான் எவ்வளோவாக்கா? ரெண்டு தாங்க கூட என்ன 50 ரூபாய் கூட இல்லை ஒன்று. இந்த சாப்பாடுகள்லாம் வந்து யார் செய்கிறது அக்கா? இந்த சாப்பாடுகள் எல்லாமே யார் செய்கிறது? நீங்களே செய்கிறீங்களா இல்லை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா? இல்லாட்டி இல்லை இங்கே செய்துனீங்களா இல்லாட்டி செய்துன்னு வந்தீங்களா? ஆ, ஓகே, ரெண்டு தாங்க அக்கா. இப்போ அடுத்தது நாங்கள் மரக்கரை கூழ் முடிய கூழ் கழி போட்டிருக்கோம். இது மரக்கரையில் மரக்கரை கூழ். நான் குடிச்சு பார்த்துட்டேன். நான் கொடுத்துட்டு திரும்பி பார்க்க வாய்க்கு போயிட்டு வருது. கப்பு இருக்கு வேறு எப்படி இருக்குது? மீற முன்னாக அரைச்சது எல்லாம் மிதக்குது. குடிச்சு பார்த்துட்டு நீ என்ன சொல்ல வரான்னு பார்ப்பேன். ஒரு கடையில் குடிக்கிற ஒரு சூப்புண்ட ஒரு ஃப்ளேவரோட வேறு தானே? ஆமாம், இல்லை காரசாரம், நல்ல காரசாரம் பயங்கர உரைப்பாக இருக்குண்ணா. அந்த ஒடியப்பை குடிச்சா அப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கணும். இது மரக்கறி இதுண்டு. இது வந்து நான் ஒரு நாள் இந்த பனை அபிவிருத்தி சபையில் ஒரு இதுக்கு போனேன். அப்படின்னா அந்த ரெடிமேட் கூழ் செய்கிறது என்ன மாதிரி ஒரு பேக்கெட்லேயே வச்சுருந்தேன். அந்த மிக்ஸை போட்டு செய்த மாதிரி கொண்டைக்கு போக அந்த முள்ளை எல்லாம் விட்டு கொண்டு போகுது. அப்படியே நல்ல காரசாரமாக இருக்குது. இல்லை பயங்கர உரைப்பு. இந்த இலக்கணத்தில் ஒரு அருமையான நிகழ்வு ஆவணி சதுர்த்தி. ஒரு என்ன பிரபஞ்ச நாயகனான ஓங்கார ரூபன் விநாயகனுக்கு எடுக்கிற விழா நாள். அது இந்த பிரபஞ்சத்தின் தோற்றுவாயான பிரணவம் என்று சொல்கிறது, தோற்றுவாயை பற்றி கதைக்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு நாங்கள் ஒரு படைப்பின் நிறைவு நாளை கொண்டாடுறோம். அந்த படைப்பு தூவானம். அப்போ நான் சொன்னேன் பண்ட திரிப்பில் படிக்கிற பாடசாலை மாணவர்கள், இளம் மாணவர்கள் 11-12 வயதிலிருந்து எங்களுடைய கலைவாணர் கண்ணன் வர 83-84 வயது கலைஞர் வர எல்லா விதமான படைப்பாளிகளையும் ஒன்றிணைத்து தான் படம் வாருது. படம்னு சொன்னால் தயாரிப்பாளர்களிலிருந்து, டைரக்டர்லேருந்து, திரைக்கதை வசனத்திலிருந்து, பாடல்களிலிருந்து, ஒளித்தொகுப்பிலிருந்து, எத்தனை விதமான எடிட்டிங்கிலிருந்து, கலை அலங்காரங்கள்லேருந்து, உடுப்பிலிருந்து நினைத்து பார்க்கல எல்லா அம்சங்களையும் ஃபியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது உணர்ச்சி தான். இது வேறு மூணு மாதிரி டெக்னாலஜி, கேமராஸ், எடிட்டிங், அப்படி எல்லா விதமான அம்சங்களையும் இணைச்சி ஒரு பெரிய படைப்பை இன்றைக்கு இந்த ஈழத்தமிழ் உலகத்தில் படைச்சிருக்கிறார்கள். இதை சொல்கிற ரிசோர்ஸ் க்ரியேஷன் உண்டு. கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வளத்தை சேர்ந்துருக்கு. இப்படி எங்கள்கிட்ட வேணும். நாங்கள் ஹாலிவுட் பாலிவுட் மாதிரி இல்லாட்டியும் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அந்த வகையில் இந்த விஷயத்தை நாங்கள் ஆக்கி அமைச்சு இன்றைக்கு ஒரு உணவு திருவிழா அமைச்சு இப்படி ஒரு திறந்த வெளியில் பல்கலைக்கழகத்தில் இந்த என்ன சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து தங்கண்டு இந்த இடம் என்பதை உணர்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஸோ இந்த பல்கலைக்கழகம் மக்களுக்கானது, மக்கள்கிட்ட பணத்தில் இயங்குகிறது. இன்றைக்கி மக்களுக்காண்டி எப்போதும் திறந்து விடப்பட்டிருக்கும். அப்போ இதில் வந்து முக்கியமான கலைஞர்கள் எல்லாம் எங்கள்கிட்ட முக்கியமான இடத்தை வகித்த சிவன்சனில் இருந்து ரஜினில் இருந்து எங்களோட பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர் தியரி மாத்திரம் இல்லாமல் அதை ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்து அதை வழிபடுத்த அதில் வர சுவை கூட தனியாக ஏட்டி சுரக்க இல்லாமல் நாங்கள் அதை உண்மையாக ஒரு 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 படைப்பை தந்திருக்கிறோம். 100 நாட்கள் ஓடி இருக்குது. வவுனியாவில் இருந்து இங்கே யாழ்ப்பாணம் வரை இந்த படம் ஓடி இருக்குது. இதில் பல விதமான அதில் ஒரு தோட்டுவாய் இருக்குது, அதில் ஒரு கருத்து இருக்குது, மையம் இருக்குது. அப்போ இந்த மக்களாகிய நாங்கள் இந்த போர் காலத்துக்குள்ளார போய் திருப்பி மீண்டு வந்தும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் கலைகளையும் மீட்டெடுத்து இது யாழ்ப்பாணம் அன்னைக்கு நாங்கள் இதை சமர்ப்பிச்சிருக்கிறோம். தமிழ் அன்னைக்கு ஒரு சிறப்பை சேர்த்துருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் அன்னை வாழ்கிற இடம் யாழ்ப்பாணம் எங்களுடைய ஈழத்தமிழ் தான். மற்ற இடங்களில் இது எப்படியோ மேற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் விதியை பேணத்தானே வேணும். பிரளய காலத்தில் கிருஷ்ணனும் சிவனும் தானே இந்த விதியில் பேணுன்னு சொல்லுவாங்க. ஆளிலை தூன்ற பம்மானு. அப்போ இந்த அம்சங்கள் எவ்வளோ அந்நியமுகம் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய கலைஞர்களை கூப்பிட்டு கௌரவித்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பு செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. எங்களை யாழ் பல்கலைக்கழக அன்னையும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் கருதுகிறார். நீங்களும் இந்த யூடியூப்பில் எடுத்து போடுறதுக்கு நன்றி வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. முக்கியமாக நடந்து பார்ப்போம்ங்க. எல்லாரும் வந்து இந்த பெரிய பிளாவில் கொண்டு வந்து யோசிக்கிறேன். கடைசியாக பார்த்தா இஞ்சி தான். ஆனால் இதுக்குள்ள வேண்டில் அவனு தெரியலையே. வா பூர்வம் இதுக்கு இல்லை, இதுக்கு அவங்க இதுக்கு வாரம் தெரியா அடி பாருங்க. அந்த இதுல காட்டுவேன். என்ன மேடம் உங்களுக்கு தோசை போட்டு எங்களோட பசியா இருக்கா? என்ன பண்ணுவோம்? தோசையா? ஒன்று வேண்டாம். தோசை உண்டு, புட்டு உண்டு. 4 தோசையும் அக்கா. 4 தோசை. புட்டு இருக்கா? ஆமாக்கா வந்துட்டு தோசை வந்து அக்கா. புட்டும் தருவீங்களா அக்கா? லேட்டா சரி வா வா சரி புட்டு புட்டை சாப்பிடுவோம். நாங்கள் இப்போ நாங்கள் அங்கே போனாங்க. என்ன பிரச்சனை? ஆக்கள் ஆக்கள் புட்டு அவிஞ்சு கொண்டு முடிஞ்சு கொண்டே இருக்கு. அதனால படம் வேற போட தொடங்க போயிடும். சத்தம் வேற வேற போதும். அதுக்கு இடையில சாப்பிடணும். அதுவும் பிளாவில் வந்துருக்கீங்க. பிளாவில் வந்து அன்னையோட பிளாவில் வந்துருக்கீங்கன்னா 4 தோசை. 1 2 3 4 தோசைக்கிட்ட மார்க் ஒரு 5 தந்துருக்கீங்க. 200 4 தோசை. பிள்ளைட குழம்பு உண்டும் சம்பலும் சம்பல் நல்ல சிவப்பு சம்பல் இடிச்ச சம்பல் என்ன சரி சாப்பிடுமா? என்ன தோசை இது? அதான் இது மருத்துவ குணம் கொண்ட தோசை வேறு தான் இருக்கு. எங்களை விட்ட தோசை மஞ்சள் வீட்டு குழம்புறான். ஒன்றா நீங்க எந்த எடுக்கிறீங்க? இல்லாம ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு என்ன சம்பளம் தோசை. சம்பளை பற்றி உண்மையாக சொல்லணும். கடையில் சாப்பிட்டான் புளிஞ்ச சம்பளை தேங்க அடிப்போம். இது புளியாத இந்த சம்பளை நல்ல கார சாரமாக இருக்கு. சட்டை பிடிக்க இந்த பிரட்டை இலக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லீட்ஸ் எல்லாம் போடுறோம். வெங்காயத்தான் வெங்காயத்தான் இந்த பிரட்டில் இருக்க அந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் வெங்காயங்கள் போட்டும். அடுத்த ரவுண்ட் போக வேண்டும் போல தான் கிடாங்க. இல்லை சவர்மா தெரியுமா சம்பளம் எடுத்து தூவிட்டு நண்பர்களோட வர வரக்கூடாது. ஏன்டா அப்படி ஏன்டா அப்படி பிக்கிறேன் வேற ஒன்றாடா அப்படி அந்த இடத்துல தான் அப்படி பிச்சு தான் இவர் இவ்வளோ நேரம் கேமரா பிடிச்சி கொண்டு சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பாட்டை பறிச்சு சாப்பிடல இல்லை இவர் நாலு பேர் நான் கூப்பிட்டு தந்துட்டு போய் பறிக்காது சரி டேஸ்ட் பண்ண தானே போயிட்டு வாங்க பல்லுக்கு தானே படிக்க ஆக்கினா கிடக்கண்டா நான் பல்லுக்கு வெளியில் வந்த அப்புறம் வந்து ஆக்கினேன் நல்லா என்ன தோசை ஆனால் இது உணர்ந்து இல்லை வீட்டில் செய்கிறது தோசை என்ன உளுந்து போட்டிருக்குமா ஆனால் இதில் ஏதோ போட்டிருக்கு என்ன இந்த கலர் கலரை பாருங்க இந்த கலரை பாருங்க கலரா கலர் பார்ப்போம் என்ன கலர் ஒரு வாரம் என்ன கலர் கலர்லாம் நீங்கள் அங்கே இந்த பழைய வளர்க்கணும்பா இப்போ 10 தோசை வேணும் பாரு சட்டை வலிக்கண்ணா இந்த பிரேட்டை தோசை என்ன ஆகுண்ணா இந்த நீட் தான் சம்பளம் ரப்பா கொடுக்குது அது நல்ல இனிப்பா நல்ல டேஸ்டா இருக்கு. என்னமுறா கேமரா பிடிச்சு வந்துட்டாரு. அவளோ எவ்வளவு பொறுமையா நினைக்கிறதா இருக்கு. இதுக்குள்ள முடிஞ்சதே என்ன பொறுமையா நினைக்கிறதுக்கு பாப்பா. ஏக்கறே கணக்கு ஜாப் பண்ணா. இதுகளுக்கு ஈடுபாடு இல்ல வேற. அவருக்கு சரிப்பட்டு வருமா? நான் முக்க ஒரேடியா முடிக்க கூடாது. ஆனாலும் தந்தனாவளியே. தரையிலயா? தரையில முடிஞ்சது. தரையில நம்பர் நல்லா இருக்குமே தோசை. நானும் வந்து நிக்கிறேன். நான் மட்டும் தான் வரேன். வந்து அடுத்து இருக்கு. வேணுமா? ஐயோ. சண்டை நடக்குது வா. அதுவே அடிமானே நடக்குது. தோசைக்கு போய் தோசை கறிவாள் சண்டை பிடிக்கணும் வடையா உளுந்து வடையா ஆ இங்கே தான் சமைக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு இங்கே இருந்தால் நாங்கள் போவோம் அந்த உளுந்து வடை கிடைக்கா நான் அங்கே போனாங்க வடை இல்லை இங்கே வருவீங்களோ இங்கேருந்து கொடுத்து வரீங்களா அப்போ தர மாட்டீங்க அங்கே சாப்பிட்டு எல்லாம் சமைக்கிறதுக்காண்டி நல்ல ஒரு இஞ்சி டீ கடைசியாக வந்து முடிச்சிருக்கேன் இஞ்சி பால் இஞ்சி டீயோட இஞ்சி டீ இருக்கு இஞ்சி பால் இருக்கு எனக்கு இஞ்சி பால் உங்களுக்கு இஞ்சி டீ இஞ்சி பிளைன் அக்கா என்ன விலையாக்கா யாருக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சுடுதானியா இஞ்சி பிளைன் சுடுதானி இல்லையாடா இஞ்சி பிளைன்டியா சுடுதானியா இஞ்சி பால் எடுப்போமா உனக்கு என்ன வேணும் எனக்கு எல்லாமே சொல்றா அப்ப நீ காசு கொடுத்து வேண்டு இஞ்சி இஞ்சி பால் 2 இஞ்சி பால் 2 இஞ்சி பிளைன் உனக்கு என்ன வேணும் ஆ சொல்றா அவனே பிளைன் அவனே பிளைன் பிளைன்யா அங்க இஞ்சி பால் 4 தான் எவ்வளவு உண்டு என்ன 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 பிளைன் பிளைன்யா அங்க ஒரு பிளைன்டியும் 3 பால் என்னதான் டீ இருந்தாலும் இந்த பிளைன் குடிக்கிற மாதிரி வேற கடைசியா நான் சமைக்கிறதுக்காண்டி சமைக்கிறதுக்காண்டி இஞ்சி டீம் இருக்கு இஞ்சி பிளேன் டீ நான் பிளேன் டீ தான் குடிக்கிறேன் நான் இப்போ பிளேன் டீ பிளேன் டீ தானே நல்லா இருக்கு சாப்பிட்டு பிளேன் டீ ஒன்றா குடி குடிச்சு குடிச்சு இல்லை குடிச்சு குடிச்சு பாரு இஞ்சியை காணும் இஞ்சி வாசம் வேற இல்லையா இஞ்சி விலை கூட வரல இல்லை பிளேன் டீக்கு வருது இஞ்சி வாசம் இஞ்சிக்கு வேற வருது அதுக்கு அது இஞ்சி தேநீர் பால் ஆனால் பால் இஞ்சி பால் தான்டா Padahal ni ondu baju kita, padahal enak kerana mana itu kita. Thanks sir. Jadi, ini dua baju tu. Saya plane di sana lari. Satya, saya plane di sana lari. Ia umur. Apa dua orang guru tu? Boleh guru. Kadang dia, kadang dia, kadang dia dance pun dia dari awal lagi. Kadang, ini enjir dari mana? Faham tak? Saat tu, orang kunjung. Orang orang korang kita mana soalnya? Dari dah enjir. Bapak badingan lah, padam pakat dalam bodoh punya. Anggalah kita mana lagi iranu urban ni kira. Naga light dah bodoh ni dekat. Anggalah tu orang ramai na. Teri dah inji. Teri. Kau itu rumah. Leh. Ini mana beri taringgalah? Berapa? Berapa? சுவாரஸ்யமான வில்லுப்பாட்டு தான் இது. ஆமா, இது ஈழ நாட்டிலே தொடங்குகின்றது. அப்ப அதபடி இளநாடு இளநாடு பொங்கும் நாடு பொங்கும் நாடு இளநாடு இளநாடு பொங்கும் நாடு பொங்கும் நாடு எங்களுடைய இந்த கிராமத்திலே இந்த நாட்டிலே நிஜமாக கிடைக்கின்ற பழங்கள் ஆரோக்கியமான அதானே இங்க எவ்வளவு பழம் இருக்கு. அதை விட்டுட்டு இப்ப எங்களுடைய நாட்டில பனம்பழம் எவ்வளவு விசேஷத்தை தருகின்றது. பனம்பழம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பனம்பழம் சார்பான உணவு வகைகள் எல்லாம் இருக்கு. ஆமா, இந்த பனம்பழத்தை நாங்க எங்கேயாவது வீட்டுக்கு கொண்டு போவோமா? அதானே. ஆனா இந்த பனம்பழம் இருக்கே, இது தப்பி தவறிய அமெரிக்காவில பிறந்திருந்துச்சு. அமெரிக்கா அவன் அதுக்கு ஒரு வடிவமைச்சு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு அதை பைக் பண்ணி இந்த உலகம் எல்லாம் அனுப்புவான். அமெரிக்கன் பனம்பழம். ஆமா, இது நாங்க எங்கேயும் கொண்டு போறது இல்லை. ஆனா அதுகள் எல்லாம் ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லை, எங்கட நாட்டில இளநி வகை இருக்குது. ஆமா, நொங்கு வகை இருக்குது. நொங்கு இருக்குது. இந்த நொங்குகள் எல்லாத்தையும் அந்த காலத்துல நாங்க குடிக்கணும். எங்கள் உடலுக்கு உஷ்ணம் தருகின்ற காலத்திலே அந்த நொங்குகள் ஆரோக்கியமான. ஆமா, ஆனா அந்த நொங்குகளை நாங்கள் குடிப்பதில்லை. அதானே. சத்தியமாய் இந்த நொங்கை சத்தியமாய் சாப்ட்ல வந்து. ஆமா சாப்ட்ல வந்து. இப்போ பேக் வருது. பேக்கர்ஸ். பேக்கர். ஆ அடக்கியா. பேக்கர்ஸ் இல்ல. பேக்ல வருது தரிசி. பேக்ல வர. இப்போ நாங்க எல்லாம் அத வேண்டி வேண்டி உண்ணுவோம். ஆமா ஆமா. அது கூட எல்லாம் ஆரோக்கியம் இல்லாம. ஆனா ஏங்க ரப்பர் அரிசி வருது. இவருக்கு ரப்பர் அரிசி இங்க வாய்க்கு எம்பிட்டு இருக்கு போறோம். நல்லா தின்னு போறோம் ரப்பர் அரிசி. நாங்க என்ன பண்றோம்? நொடிந்து போன எம்மையேன் ஜோகடிக்க துணிகி பாண்டவரும் கௌரவரும் குரு சேத்திரத்தில் கோவிடவின்றி களத்தில் சேனையுடன் புகுந்தார் கோவிடவின்றி களத்தில் சேனையுடன் புகுந்தார் தாம் செய்யதாம் தராங்க தருகிறார் தந்தையின் நாசி பெற்று தனையனும் வீரம் கொண்டு தருமத்தை காக்க வந்தே தாரணி போற்றும் வீரன் நீதியை நிலைநாட்டும் கடமையே சித்தம் கொண்டு கட்டிளம் காளையன அபிமன்யு புறப்பட்டானே மகுடத்தின் சோதி சிரசி பொன்னார மகுடத்தின் சோதி திருளக்கை வில்லின் பொலிமின் வேதான் தகுந்தா 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 திருவுற்றமாகன் அபிமன்யு நானும் திருவுற்றமாகன் அபிமன்யு நானும் தலதற்று நேரே களத்தில் செல்வேனே தகுந்தா 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 நீங்கள் 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 படைகள் தோற்றினார் வந்தே சபையில் ஒருவர் படைகள் தோற்றினார் கையிலே வாழ்க்கையா முன்காதிலே குண்டலம் பூட்டி கையிலே போதேகம் கொண்டு வெஞ்சி நம் கொண்டே பூந்தா தாத்தையதா தலாங்கு தனிகளதா உதாகுதா தாக்கிட சுந்தர் எடுத்தான் ஆனால் முடியல அப்பா இன்னும் கனபுரம் போகணுமே கனபுரம் வந்துட்டோம் இன்னும் கனபுரம் போகணும் இனி விடிஞ்சிடும் அங்க பாருங்க பொட்டு பட்டு துணி நூல் அதெல்லாம் இருக்கு நாங்கள் எல்லாத்தையும் கடவுளாத்தான் பார்க்கிறோம் ஓடுகிற வாகனம் இருக்கிற வீடு மரம் மரத்துக்கு சூரியன் ஆகாயம் செய்யறவர்களிலும் கடவுள் தான் சரியா சொன்னியா அப்ப நாங்களும் போட்டு வச்சிருக்கிறோம் தானே உடம்பு ஆலயம் சிவன் சிவலிங்கம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்பா நீங்கள் அந்த காட்டு வச்சதுகள் கிடைக்கும் தானே காட்டுவீர்கள் தானே நீ என்னும் மறக்கல எவ்வளவு நாள் தாட்டு வைக்க சொல்லி இந்த தம்பிட்ட தான் கொடுத்தனான் அவன் எங்க தாட்டவன் என்று எனக்கு தெரியாது மண்டக்கு கிழமைக்கு போட்டவரை போகைக்கு பாசனையும் கொண்டுதான் வெளியிட்டனான் ஆனால் எனக்கு ஒரு யோசனை இந்த பாசலால வழியிலே ஏதேனும் பிரச்சனை வந்துடுமோ ஏன் என்ன பிரச்சனை? பஸ் என்ன போகுது? ஒரு சின்ன அளவில் உண்டு. மங்கன் அக்கௌண்ட் நோடுவதற்கும் தெரியாமல் கொண்டு தாட்டுவை ஏன்னு பார்க்க சொல்றியா? இருக்கின்ற டைரியும் ஒரு சில பொருட்களும் இருக்கு, தெரியாமல் கொண்டு போய் தாட்டுவை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படம் போய் கொண்டிருக்கு நாங்கள் இங்கே வந்த வீடியோ முடிப்போம்னு சொல்லி ஃபுல்லாக அவங்கள காட்டல. என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா அதாவது இந்த கொப்ரேட்ஸ் நிகழ்ச்சி கூட ஃபுல்லாக காட்டல, அது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. பட் இப்போ செஞ்ச நிறைய நிகழ்வு நடந்தது என்ன உணவு, அதாவது பாரம்பரிய உணவு திருவிழா மாதிரி நடந்தது, அது வில்லுப்பாட்டு நடந்தது, பாடல்கள் நடந்தது. இப்போ தூவானம் படம் திரையில நடக்குது. படம் நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. அந்த பாட்டு வந்து அரபிலும் சரி இதுலயும் சரி மியூசிக் இல்ல சட்ட அப்படி இருக்குண்ணே. பல உணர்வுகள் கலந்த ஒரு பழைய நினைவுகள் வந்த அப்படி ஒரு படம் தான் படம் நடந்து கொண்டிருக்காங்க. அடுத்த பார்க்க போறோம் போய். நீங்க அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கோங்க. மால் ரஜன் அமைதியா இருக்கீங்க, படத்தை பார்த்து வந்துருக்கீங்க இங்க எதுவும் பார்த்துக்கணும். எப்படி தான் சாப்பாடுகள் எல்லாம் எங்கடா தந்தை நீங்க சாப்பிடு வீடியோடாக்கு எல்லாதான் சொல்லிட்டோம். சாப்பிட்டு போட்டு சாப்பிடாத மாதிரி அப்பா இவர் மூத்த வச்சு கொண்டு போய் காட்டுறது, எல்லாரும் பறிச்சு சாப்பிட்டுட்டு. அதான் சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தாங்க, எல்லா சாப்பிடும் வித்தியாசமா நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். மற்ற நிறைய எங்களுக்கு புது சாப்பாடா இருந்தது. அந்த உளுத்தங்களி எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, நல்லா இருந்துச்சு. கட்டாயம் வீட்டை கட்டு சாப்பிடணும். சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லி நீ சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டுருக்கேன். ஓகே இப்போ செய்தாரோ எனக்கு அம்மா மஜாவும் வந்து வராங்க சென்டிமெண்ட் கொண்டு வரேன். நான் உண்மையிலேயே அம்மா மஜாவும் வந்து வரேன். அதான் தான் சொல்கிறேன். நேரம் கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. எல்லாரும் வெளிக்கிட்டு போயிடும், நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம். படத்தை பார்த்துட்டு வெளிக்கிட்டு போகிறோம். ஓகே அவ்வளோ தான் தோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கோலாம். மறக்காதீங்க கேஎஸ்ங்க அலஸ்டின் ரோட் உள்குத்து உள்குத்து உள்குத்தோட வருவரா உள்குத்தோட ஓனர் இல்லை இவர ஓனர் விடுக்கா இவர் மேனேஜர் உள்குத்துன்னா மேனேஜர் இவர் உள்கத்துன்னு ஒரு சேனல் இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு வர பிரச்சனைகள் ஏதாவது அடிதடி சம்பந்தமான விஷயங்கள்னா இவர தொடர்பு நாங்கள் சும்மா ஆக்ட் பண்ண போகிறோம் நடிக்க போகிறோம். சரி ஓகே see you டாடா bye bye.